அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வரக்கூடிய திங்கட்கிழமை 17/1/2022 திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு நம்மளுடைய இந்து மத சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை தை மாதத்தோட பௌர்ணமி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பௌர்ணமி அப்படின்னா ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாளா கண்டிப்பா இருக்கும். அதனால சொல்லுவாங்க, எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தொடங்குறதா இருந்தா ரொம்ப நிறைந்த பௌர்ணமியில நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அதுலயும் இந்த தை மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தோட வரக்கூடிய தைப்பூச பௌர்ணமி நட்சத்திரமா அற்புதமான ஒரு நாளா கண்டிப்பா இருக்கும். இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றா, முருகனோட வழிபாட மேற்கொள்ளணும். ஏன்னா முருகனோட வழிபாடு அப்படின்றது ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி தினங்கள்ல. ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படின்றது முருகனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரமா இருக்கும். தைப்பூசம் அப்படின்றத பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை. ஏன்னா தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகனோட அற்புதமான அந்த கண் காட்சி தான் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா முருகர் அப்படின்னாலே நம்மளுடைய குறைகளையும் நம்மளுடைய இன்னல்களையும் தீர்க்கக்கூடியவர் இல்லையா. இந்த முருகனோட வழிபாடு கை மேல பலன் தரக்கூடிய வழிபாடா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த தைப்பூச நட்சத்திர நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையும் அதோட செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த அந்த அற்புதமான வேலையில வர்றதுனால திங்கட்கிழமை பௌர்ணமியா இருக்கு. ஸோ இந்த பௌர்ணமி வேலையில முருகன் நினைத்து வழிபாடு செய்வோம். முருகனுக்கே உரிய கந்த சஷ்டி கவசத்தை நம்ம காலையிலையும் மாலை பொழுதுலையும் பாராயணம் செய்தோம் அப்படின்னா, இதை விட ஒரு அருமருந்தா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எதுவுமே இருக்காது. முயற்சி செய்து பாருங்க முழு நம்பிக்கையோட. முருகர் அப்படின்னு சொன்னாலே வினைகளை தீர்க்கக்கூடியவர் அப்படின்றது எல்லாமே தெரியும் நமக்கு. இந்த வினைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாத வீடே கிடையாது இல்லையா. வினைகளை தீர்க்கக்கூடிய முருகனோட வழிபாடு அப்படின்றது கை மேல பலன் தூரக்கூடியதா கண்டிப்பா இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை பௌர்ணமி நாள்ல அதிகாலை பொழுதுலேயே எழுந்து குளித்து நீராடி பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு, முருகரோட சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு நைவேத்தியமா நம்ம செய்யக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை அதாவது பொறி போட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்து செய்வாங்க. அந்த பொறி உருண்டை வைக்கிறது விசேஷம். வீடுகளில் பொறி உருண்டை செய்ய முடியல அப்படின்னா, முருகருக்கே பிடித்த அப்பம் கந்தரப்பம்னு சொல்லுவோம், அந்த கந்தரப்பம் செய்து நம்ம நைவேத்தியம் செய்யலாம் முருகனை வழிபாடு செய்யறதுக்கு. இப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றது வாழ்க்கையில மிகப்பெரிய இன்னல்கள் கூட தீர்க்கும். அதோட சேர்த்து குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி தினங்கள்ல. ஏதாவது பிரச்சனை இருக்கு, இன்னல்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம குலதெய்வத்தை பௌர்ணமி தினங்கள்ல வழிபட மறக்காதீங்க. நமக்கு கை மேல பலன் தரக்கூடியவர் தான் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை மறக்காம நம்ம வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல, தை பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்வோம். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ இந்த முருகரோட சிலையா இருக்கட்டும், கோமாதாவோட சிலையா இருக்கட்டும், நம்மளுடைய பிபிஎம் லக்ஷ்மம் ஸ்டோர்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. முருகரை வழிபடுவோம் தைப்பூச தினத்திலையும் சரி, அதே நேரத்துல பௌர்ணமி தினத்திலையும் சரி. இந்த பௌர்ணமி வழிபாடு கை மேல பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கிறதுனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம புது வீடு வந்து நாங்க மாற போறோம் அப்படின்னு மார்கழி மாதமே கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன், மார்கழியில மாறுறதை காட்டிலுமே தை பிறக்கட்டும், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு நீங்க செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த தை மாதத்துல வீடு குடி போகலாம், தை மாதத்துல இந்த பௌர்ணமி தினத்துல பால் காய்ச்சறதுன்றது ரொம்ப விசேஷம். அப்படி வீடு மாத்தணும் அப்படின்ற என்ன இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நீங்க இந்த தை பௌர்ணமினால நீங்க பயன்படுத்தலாம். காலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு திங்கட்கிழமையா இருக்கிறதுனால காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது எந்த நாட்கிழமை நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்க நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலும் தொடங்கலாம் பிரம்ம முகூர்த்த விலையில. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எனக்கு சொல்ல மறக்காதீங்க. அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துல பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.